Hello friends, na ungalku innikku moonru eliya muraigalil seekramaga conceive aavadhu eppadi abindradha patti pesa poren. Romba naala neenga conceive aagradhukku try pannitirukkeengala? Ungaloda ovulation days pattriya doubts edhavadhu irukka? Ungalku fertility chart patti indha video la na pesuren. Idha follow panni eliya muraila neenga moonru maadathilkulla conceive aaga mudiyum. நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் மூலமாவோ இல்லை கீழே கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பர்லேயோ கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட பீரியட்ஸை வந்து நம்ம ட்ராக் பண்ணணும். ஒரு சிலருக்கு வந்துட்டு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்துட்டு இர்ரெகுலராக இருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு 27லேருந்து 35 டேஸ்க்குள்ளே பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா அதுதான் நார்மலான சைக்கிள். அப்படி இருக்க உங்களுக்கு 13th அல்லது 14th டே ஓவுலேஷன் ஆகும், அதாவது முட்டை வெளியே வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா ஈஸியாக கன்சீவ் ஆக முடியும். இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 to 40 டேஸில் வந்துட்டு பீரியட்ஸ் ஆகும். அப்படி ஆகிறவங்க 20th டேல வந்துட்டு ஓவுலேஷன் ஆகும், அதாவது லாஸ்ட் 14 டேஸ் அப்படின்றது கான்ஸ்டன்டான டேஸ். அது எல்லாத்துக்குமே சேம் டேஸ் தான். அந்த டேஸில் தான் ப்ரொஜெஸ்ட்ரான் செக்ரீட் ஆகி அடுத்த ஓவுலேஷன் ஆகி அடுத்த 14th டேயில் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடும். ஸோ அதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க, அதுலேருந்து கேல்குலேட் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ 3 மாதத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் ஆகும். அப்படி ஆகிறவங்களுக்கு வந்துட்டு ஓவுலேஷன் ஆகலாம் அல்லது ஆகாமலும் போகலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக டாக்டரை போய் விசிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இப்போது உங்களோட ஃபர்டிலிட்டி டேஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும். அடுத்து நான் உங்களுக்கு 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சர்விக்கல் மியூக்கஸ், அதாவது வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆன 10th நாள்லேருந்து வெள்ளைப்பட ஆரம்பிக்கும். அது ஓவுலேஷன் டேஸ் அப்போது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். குறிப்பாக 13 அல்லது 14th நாளில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கணக்கு வச்சுக்கலாம் நாம் ஓவுலேஷன் ஆயிருக்கோன்னு. அடுத்தது செகண்ட் மெத்தட் வந்துட்டு ஓவுலேஷன் கிட்டு யூஸ் பண்ணி நம்ம எப்போ ஓவுலேஷன் ஆகுதுன்றத கண்டுபிடிக்கலாம். ஓவுலேஷன் கிட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆன 10th நாள்லேருந்து நம்ம அந்த கிட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்போ ஓவுலேட் ஆகிறோன்றத பார்க்கலாம். பீரியட்ஸ் ஆனதை முதல் நாளாக கணக்கு வச்சுக்கோங்க, டே 1. அதுலேருந்து டே 10 எடுத்துக்கோங்க. காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை உங்களோட யூரினை எடுத்து அந்த ஓவுலேஷன் கிட்டை, அதாவது எல்ஹெச் கிட்டு அப்படின்றதுல ஜஸ்ட் ஒரு 2 ட்ராப்ஸ் வச்சிங்கன்னா அதில் 1 லைன் அல்லது 2 லைன் வரும். 2 லைன் வரும்போது நீங்கள் ஓவுலேட் ஆகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஓவுலேட் ஆகிற அன்னைக்கே நீங்கள் கான்டாக்ட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக கன்சீவ் ஆக முடியும். பட் இது இந்த டெஸ்ட்டை வந்துட்டு 12 hours once வந்து நம்ம பார்க்கணும். அண்ட் கரெக்டான டைமில் பார்த்தீங்கன்னா தான் எப்போ நீங்கள் எக்ஸாக்டாக ஓவுலேட் ஆகிறீங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். தேர்ட் வந்துட்டு உங்களோட பேசல் பாடி டெம்பரேச்சர், அதாவது நார்மலாக வந்துட்டு நம்மளுக்கு டெம்பரேச்சர் இருக்கிறத வந்துட்டு ஒரு கிராஃப் மாதிரி சார்ட் பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து தெர்மாமீட்டரை யூஸ் பண்ணி காலையில் எழுந்திருக்கும் போது உங்களுக்கு ஓரளவு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பாருங்கள். நம்மளுக்கு அப்படியே கால்குலேட் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம ஓவுலேட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்துட்டு 0.8 to 0.9 degrees வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எப்போ வந்து ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப ஜாஸ்தி ஆகும்னா நம்ம ஓவுலேட் ஆனதுக்கப்புறம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்மளுக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும். அதை நான் காமிச்ச மாதிரி இந்த கிராஃபில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஓவுலேஷன் எப்போ ஆகுது அப்படின்றத சர்விக்கல் மியூக்கஸ் மெத்தட் அண்ட் ஓவுலேஷன் கிட் மூலமாக கண்டுபிடிச்சி அந்த டைமில் நீங்கள் சேர்ந்துருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஓவுலேட் ஆகிருக்கீங்க அப்படின்றதுக்கு இந்த பேசல் பாடி டெம்பரேச்சர் மெத்தட் வந்து யூஸ் ஆகும். ஸோ சீக்கிரமாக கன்சீவ் ஆவதற்கு சக்தி ஃபர்டிலிட்டியின் வாழ்த்துக்கள். வணக்கம்.